இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு சிலர் நமக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அப்புறம் டவுட்ஸை பற்றி நமக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ப்ராப்ளம் என்ன, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறதையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரவணன் அப்படிங்கிற ஒருத்தர் நமக்கு வந்து மெயில் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஃபார்ம் நம்பர் 19 அப்புறம் 10C ரெண்டுக்குமே வந்து அப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் நம்பர் 19 அதாவது ஃபஸ்ட்டு ஃபார்ம் மட்டும் செட்டில் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. எப்போவுமே நம்ம வந்து ஃபைனல் கிளைமுக்கு அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் நம்பர் 19 தான் செட்டில் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் டிலே பண்ணி தான் 10C வந்து செட்டில் ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி டைம் டிலே பண்ணி செட்டில் ஆகாது. எனக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நாளில் வந்துட்டு ஃபார்ம் நம்பர் 19 10C ரெண்டுமே செட்டில் ஆயிருச்சு. பட் இப்போ ரீசன்ட் மந்த்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து 10C வந்து கொஞ்சம் டைம் டிலே எடுத்து தான் வந்து செட்டில் ஆகுது. ஸோ இவர் வந்து கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10C வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இது வந்து அகேன்ஸ்ட் பெண்டிங்கில் வந்ததுன்னா மறுபடியும் நான் ரெண்டாவது டைம் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா 10C ஒரு வேளை ரிஜெக்டட் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் நான் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. ஸோ உங்களுக்கு வந்து ஃபார்ம் நம்பர் 19 வந்து செட்டில் ஆகி 10C வந்து பெண்டிங்கில் இருக்கும்போது ஸோ கொஞ்சம் டைம் கொடுத்து வெயிட் பண்ணுங்கள். இது வந்து கண்டிப்பாக செட்டில் ஆகும். உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா மேக்ஸிமம் இதில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகாமல் போகலாம், இல்லைனா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டு பாஸ்புக்கோ இல்லை செக்லீஃபோ வந்து கிளியராக இல்லாமல் இருக்கலாம். இந்த ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு ரிஜெக்டட் ஆச்சு அப்படின்னா ஸோ மறுபடியும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். வேறு ஏதாவது ரீசனுக்கு வந்து உங்களுக்கு ரிஜெக்டட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து ரிசால்வ் பண்ணிவிட்டு என்ன ரீசனுக்காக ரிஜெக்டட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு மறுபடியும் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வந்துட்டு இப்போ 19 வந்து ஆல்ரெடி செட்டில் ஆயிருச்சு, 10C மட்டும் ரிஜெக்டட் ஆயிருக்கு அப்படின்னா மறுபடியும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஸோ அப்படிலாம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பட் இதுக்குன்னு வெயிட் பண்ணணும் டைம் உண்டு. ஆனால் ப்ராக்டிகலி நம்ம வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா அகேன்ஸ்ட் மறுபடியும் வந்து நம்ம புதுசாக அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் வந்து பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு 19 வந்து செட்டில் ஆயிருச்சு அப்படின்னா மறுபடி நீங்கள் அப்ளை பண்ணும்போது 10C மட்டும் அப்ளை பண்ணுங்கள். 19 அப்ளை பண்ணாதீங்க. ஆல்ரெடி நமக்கு 19 வந்து செட்டில் ஆயிடுச்சு, அதனால் மறுபடியும் அப்ளை பண்ணக்கூடாது. 10Cக்கு வந்துட்டு ரிஜெக்டட் ஆச்சு அப்படின்னா அகேன்ஸ்ட் மறுபடியும் அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட கிளைம் வந்து செட்டில் ஆகும். அடுத்த செகண்ட் டவுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருத்தர் நமக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ஃபார்ம் நம்பர் 10C வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ரெகுலராகவே அப்ளை பண்ணுறாங்க, அவங்களுக்கு கண்டினியூஸாக ரிஜெக்டட் ஆகுது. இது என்ன ரீசனால் ரிஜெக்டட் ஆகுது அப்படின்னு கேட்டு நமக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டும் கூட நமக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ ரிஜெக்டட் ரீசனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் எலிஜிபிள் ஃபார் வித்ட்ராவல் பெனிஃபிட் சின்ஸ் யூ ஆர் ஹேவிங் 9 இயர்ஸ் 6 மந்த் 1 டே சமிட் ஃபார்ம் 10D த்ரூ ஆன்லைன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 9 வருஷம் 6 மாதம் 1 டே வந்து நீங்கள் கம்ப்ளீட்டட் பண்ணிட்டீங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபார்ம் நம்பர் 10D தான் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மினிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 9.5 இயர்ஸ்க்கு கீழே ஒர்க் பண்ணி தான் மட்டும்தான் நீங்கள் 10C வந்து அப்ளை பண்ண முடியும். 9.5 வருஷத்துக்கு மேலே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா 9 வருஷம் 5 மாதம் இல்லைனா 5 மாதத்துக்கு மேலே நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க, உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் போயிடுச்சு அப்படின்னாலே அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபார்ம் நம்பர் 10C வந்து அப்ளை பண்ண முடியாது. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து மந்த்லி பென்ஷனுக்கு வந்து எலிஜிபிள் ஆயிடுவீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் 10C வந்து எத்தனை டைம் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு வந்து ரிஜெக்டட் தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதை தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 9 வருஷம் 6 மாதம் 1 டே வந்து கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு, நீங்கள் 10D வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து 10D வந்து நான் இமீடியட்டாக அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் முடியாது. உங்களோட ஏஜ் வந்து 58 வயசை வந்து ரீச் பண்ணும்போது ஸோ 1 டே பிஃபோராக நாளைக்கு தான் 58 வயசு வந்து ரீச் ஆகுது அப்படின்னா 1 டே பிஃபோர் நீங்கள் வந்துட்டு இந்த பென்ஷன் கிளைமுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். 10D வந்து அப்ளை பண்ணணும். அப்போ வந்துட்டு உங்களுக்கு மந்த்லி அந்த பென்ஷன் வந்து வரும். ஸோ இதை தான் வந்து இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உடனே நீங்கள் வந்து 10D வந்து ட்ரை பண்ணாதீங்க. அவங்களோட ஏஜ் 58 ஆனதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு 10D வந்து ப்ராசஸ் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் நமக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தார். அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட அக்கௌண்ட்டில் வந்து டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட்டட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அப்படி ட்ரை பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்புட் எரர் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி எரர் வந்து வருது, எப்படி நான் ரிசால்வ் பண்ணி எனக்கு வந்து டேட் ஆஃப் எண்ட் வந்து அப்டேட்டட் வந்து பண்ணுறது அப்படின்னு கேட்டு நமக்கு மெயில் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த எரர் வந்து வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஃப் வெப்சைட்டில் உள்ள சர்வர் இஷ்யூனால இந்த எரர் வந்து வருது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ண அதே டைமில் நிறைய பேர் வந்து கிளைம் அப்ளை பண்ணியும் இந்த மாதிரி எரர் வந்தது. அதாவது வந்து டேட்டா பேஸ் வந்துட்டு ஆதார் கார்டோட மேட்ச் ஆகலை அந்த மாதிரி எரர் வந்தது. அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ட்ரை பண்ணாலும் எரர் வந்தது. ஸோ இது வந்து
பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் இஷ்யூனாலையும் சர்வர் இஷ்யூனாலையும் வரக்கூடிய ப்ராப்ளம். ஸோ இதை வந்து நம்ம சைடு சரி பண்ண முடியாது. உங்களுக்கு இந்த மாதிரி எரர் ஃப்ளோ ஆச்சுது அப்படின்னா ஒரு 2 days அல்லது 3 days கழிச்சு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து ட்ரை பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரில் ட்ரை பண்ணி பாருங்கள். கூகுள் க்ரோமை விட ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் ஃபாஸ்ட்டாக வந்து பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூ வந்தது அப்படின்னா ஒரு 3 days இல்லை 4 days கழிச்சு மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த எரர் ஃப்ளோ வந்து கண்டிப்பாக இருக்காது. ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி உங்களுக்கு வந்து சர்வர் இஷ்யூனால் வருது. உங்களுக்கு இந்த எரர் வந்துட்டு மாத கணக்கில் 3 months, 4 months ட்ரை பண்ணுறேன் இதே எரர் வருது அப்படின்னா அப்போ வந்துட்டு நீங்கள் கிரீவன்ஸில் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து செக் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டில் பர்டிகுலராக ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூ இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஒருவேளை இது சர்வர் இஷ்யூவாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக 3 or 4 days கழிச்சு ட்ரை பண்ணும்போது கூட உங்களுக்கு இது வந்து ரிசால்வ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அடுத்த ஒரு பர்சன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து பென்ஷன் கிளைம் வந்து அப்ளை பண்ணணும் என்னோட அக்கௌண்ட்டில், பட் நான் வந்து கிளைம் பண்ண ட்ரை பண்ணால் எனக்கு வந்து அட்வான்ஸ் ஃபார்ம் நம்பர் 31 மட்டும்தான் வந்து ஓப்பன் ஆகுது தவிர பென்ஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு மெயில் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரண்டில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வான்ஸ் ஃபார்ம் மட்டும் தான் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணலை ஆனால் கடைசி கம்பெனியில் உங்களுக்கு டேட் ஆஃப் எண்டு வந்து அப்டேட்டட் வந்து பண்ணாமல் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஃபார்ம் நம்பர் 31 மட்டும்தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து 4 companies ஒர்க் பண்ணி ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 3 companies உங்களுக்கு டேட் ஆஃப் எண்டு வந்து அப்டேட்டட் பண்ணி கடைசியாக இருக்கக்கூடிய கம்பெனியில் டேட் ஆஃப் எண்டு வந்து அப்டேட்டட் பண்ணாமல் இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் ஃபார்ம் மட்டும்தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து எப்போ வந்து ஃபார்ம் நம்பர் 19 and 10C அதாவது பென்ஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைசியாக ஒர்க் பண்ண கம்பெனியில் டேட் ஆஃப் எண்டு வந்து அப்டேட்டட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபார்ம் நம்பர் 19 and 10C வந்து ஓப்பன் ஆகும். இதுலேயும் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர்லேயே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஃப் பற்றின டீட்டெயில் ஃபுல்லாத்தையும் தெரிஞ்சிக்காமல் டேரெக்டாக என்ன பண்ணிடுறாங்க ஃபார்ம் நம்பர் 19 அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக 10C அதாவது பென்ஷனை மட்டும் எடுத்தால் போதும் ஃபார்ம் நம்பர் 19 வந்து கிடக்கட்டும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேரெக்டாக ஃபார்ம் நம்பர் 19 அப்ளை பண்ணாமல் 10C வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை டைம் அப்ளை பண்ணாலும் கண்டினியூஸாக உங்களுக்கு ரிஜெக்டட் தான் ஆகும். ஆக்சுவலாக பிஎஃப் கிளைமோட ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் நம்பர் 19 கிளைம் பண்ணதுக்கு அப்புறம் தான் 10C வந்து கிளைம் பண்ணணும். அப்படி நீங்கள் வந்துட்டு 10C வந்து டேரெக்டாக கிளைம் பண்ணிங்க அப்படின்னா கிளைமை ரிஜெக்டட் பண்ணிவிட்டு ரிஜெக்டட் ரீசனில் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் நம்பர் 19 வந்து கிளைம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிஜெக்டட் ரீசனை வந்து அப்டேட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இனிமே யாரும் இந்த மாதிரியான தப்பை வந்து பண்ணாதீங்க. நிறைய பேர் பிஎஃப் பற்றின டீட்டெயில் தெரியாமல் என்ன பண்ணிடுறாங்க டேரெக்டாக பென்ஷனை வந்து அப்ளை பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா 100% உங்களுக்கு வந்து ரிஜெக்டட் ஆக தான் செய்யும். உங்கள் அக்கௌண்ட் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்தாலும் ரிஜெக்டட் ஆக தான் செய்யும். ஃபார்ம் நம்பர் 19 கிளைம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் 10C வந்து கிளைம் பண்ணணும். ஸோ ஃபார்ம் நம்பர் 19 கிளைம் பண்ணிவிட்டு 10C வந்து அப்புறம் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்காதீங்க. ஒருவேளை நீங்கள் வேறு கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 10C அமௌண்ட்டை எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாகும், ட்ரான்ஸ்ஃபரும் பண்ண முடியாது. 19 கிளைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா 10C சேர்த்து கிளைம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ அதுதான் ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூர். ஸோ அடுத்த ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து அப்டேட்டட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்புட் வேல்யூ எரர் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி எரர் வந்து வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மெயில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி ஒருத்தருக்கு சொல்லியிருந்தாலும் அதே மாதிரியான ஒரு இஷ்யூ தான். இது வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் இஷ்யூனால சர்வர் இஷ்யூனால இந்த எரர் வந்து வருது. இதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதார் கார்டு டேட்டா பேஸ் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டும் நிறைய பேருக்கு இந்த எரர் வந்து வந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கல் இஷ்யூனாலையும் சர்வர் இஷ்யூனாலையும் தான் இந்த எரர் வந்து வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி எரர் வந்தது அப்படின்னா ஒரு 2 or 3 days கழிச்சு மறுபடியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அப்போ வந்துட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து கேஓஎஸ்ல வந்து அப்டேட்டட் ஆகும். ஸோ இது வந்து உங்கள் சைடில் உள்ள இஷ்யூ கிடையாது. அதே மாதிரி வந்து ஆதாரத்தோட சர்வரில் ஏதாவது இஷ்யூ இருந்தது அப்படின்னாலுமே நமக்கு வந்து இது வந்து அப்டேட்டட் வந்து பண்ண முடியாது. ஆதார் சர்வரும் சரி அதே மாதிரி நம்மளோட பிஎஃப் ஆஃபீஸோட வெப்சைட் சர்வரும் சரி எல்லாமே பர்ஃபெக்டாக ஒர்க்கிங்கில் இருக்கும்போது மட்டும்தான் நம்ம எதையுமே அப்டேட்டட் வந்து பண்ண முடியும். நமக்கு வந்து நம்மளோட பிஎஃப் ஆஃபீஸோட வெப்சைட் சர்வர் வந்து நல்லா இருந்து நம்மளோட ஆதார் கார்டு வெப்சைட்டில் வந்து ஏதாவது சர்வர் இஷ்யூ இருந்தது இல்லை ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருந்தது அப்படின்னாலும் நமக்கு வந்து ஓடிபி ஜெனரேட் ஆகாது. அப்பவும் நம்மளால் கேஓசி வந்து அப்டேட்டட் பண்ண முடியாது, பிஎஃப் கிளைம் பண்ண முடியாது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, அதே மாதிரி டேட் ஆஃப் எண்டு வந்து அப்டேட்டட் வந்து பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி எல்லா இஷ்யூமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதனாலையும் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னா ஒரு 2 or 3 days கழிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக இது வந்து ரிசால்வ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.